வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தட்டை பயறு சாதம். ரொம்ப ஈஸியான ஒரு சவுத் இண்டியன் ஸ்டைல் ஒன் பாட் மீல் லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வந்து தட்டைப்பயரை ஒரு ஹாஃப் கப் எடுத்துட்டு அதை வந்து ஒரு 5 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கருப்பு காராமணி கூட எடுத்துக்கலாம். நான் வந்து தட்டைப்பயறு எடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு கப் அரிசியை வந்து நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து பச்சரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் புழுங்கல் அரிசி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா சீரக சம்பா அரிசி கூட யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக இதுக்கு பாஸ்மதி ரைஸ் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வாஷ் பண்ணிவிட்டு 2-3 வாட்டி வாஷ் பண்ணி தனியாக வச்சுக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, அதோட 1 டீஸ்பூன் வந்து சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு ரொம்ப வாசனையாக இருக்கும். அப்படி உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் நார்மல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு வந்து நல்லா பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு லேசாக 1 நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்து நம்ம பொடியாக நறுக்கின 1 வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை 1 வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம் பூண்டு சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட்டை வந்து இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் நம்ம 1 தக்காளி வந்து நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்த தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான காரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து 1/2 டீஸ்பூன் வந்து நான் சாம்பார் பொடி சேர்த்துட்ருக்கேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இல்லாட்டினா 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரும் 1/4 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடரும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, இதெல்லாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா நம்மளுக்கு வதங்குற வரையிலும் நல்லா வந்து தக்காளியை வந்து நல்லா மசிகிற வரையிலும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போது இந்த தட்டைப்பயிறு ஊற வச்சுருந்தது தண்ணியெல்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணிவிட்டு தட்டைப்பயிரை மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சிகப்பு தட்டைப்பயிருக்கு பதிலாக நீங்கள் வந்து கருப்பு காராமணி கூட சேர்த்துக்கலாம். லோபியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த பச்சை பயிறு கூட ஹோல் க்ரீன் மூங் தால் கூட வந்து சேர்த்துக்கலாம். அது சேர்க்குறச்ச நீங்கள் வந்து அதை ஊற வைக்கணுன்ற அவசியம் கிடையாது, அப்படியே வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஊற வச்ச அரிசியும் இதில் சேர்த்துக்கிறோம். நான் பச்சை அரிசி சேர்த்தனால இதில் 2 கப் தண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ்வலாக என்ன தண்ணி விடுவீங்களோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை வந்து கவர் பண்ணி வச்சுட்டு நல்ல 1-3 விசில் வரலும் இதை வந்து குக் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் நேச்சுரலாக ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரொம்ப சூப்பராக இது வெந்துடுத்து, கொஞ்சம் கூட அடியில் வந்து ஒட்டிக்கவே இல்லை. கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சம் பொடியாக நறுக்கி நம்ம சேர்த்துக்கிறோம். உதிர் உதிராக ரொம்ப சூப்பராக சாஃப்டாக நம்மளுக்கு வந்து தட்டைப்பயிறு சாதம் வந்து ரெடி ஆகிடுது. இந்த ரெசிபியோட டீட்டெயில்டு டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஜெயஸ்ரீஸ் கிச்சன் வெப்சைட்டோட லிங்க் இருக்குது, அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெயஸ்ரீஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.